அனைவருக்கும் வணக்கம். ஒரு 9 வருஷம் கழித்து திருப்பி எனக்கு பட வாய்ப்பு கொடுத்த எஸ்பி ஜனா சாருக்கு நன்றி, சேதனாக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. என்ன பேச தெரியல. நன்றி, வணக்கம். நீங்க வரும்போது தான் இங்க இருந்து கைத்தட்டல் அதிகமா இருந்தது, தப்புன்னு முடிச்சிட்டீங்க. அடுத்ததாக திரு டேனி அவர்கள் பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய நாள் ஆசை இருக்கு சினிமாவில் நடிக்கும்போது. நிறைய ஆடியன்ஸ்லாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, விஷ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரு டேரக்டர் வந்து நடிக்கும் போதே ரசிக்கிறாருன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பாக்கிங் கிடைச்சிது ஜனா சார் கிட்ட. எனக்கு எது எதனால் அவர் பிடிச்சதுன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. நான் ஃபஸ்ட் நாள் ஷூட் நடந்துட்டுருக்கு, நான் போயிட்டு ஜனா சார் சொன்னேன், ஃபஸ்ட் நாள் ஷூட் என்ன எரும மாடு கூட தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஸ்ருத்திஹாசன் அப்புறம் ரெண்டு நிறைய எரும மாடுலாம் இருக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சுருங்கிட்டோம், வெயிலில் சுற்றி மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, அவ்வளோ வெயில் பொழுதுனோட நான் இரு ஏற்கனவே இருட்டு டார்க் இருட்டாயிட்டேன். அப்புறம் ஜனா சார்கிட்ட ஒரு 2.5 மணி போய் பக்கத்தில் போய் ஒரே வெயிலாக இருக்கேன் போயிட்டு சார்கிட்ட சொன்ன, அது மாதிரி சார் என்ன சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டு வர சின்ன வயசில் முன்னெல்லாம் படிப்போம்லாம் மாடுமே கூட மாடுதானா மேய்க்கணும்லாம் படிக்க அனுப்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திட்டுவார் சார். இப்போ தான் வந்து தான் தெரியுது மாடு மேய்க்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, அவருடனே அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அப்பா தான் தவறிட்டார் சார், ஆச்சு இல்லை இருந்தால் சொல்லலான்னு பார்த்தேன் உங்கள் பையன் அது கூட லைக் இல்லை அப்படின்ட்டு. அடப்பா நானே சார் அப்படியே பார்த்தேன், பார்த்து முடிச்சுன்னு அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் விட்டு பேசக்கூடாது போல, ஏன்னா எல்லாத்தையும் கலாய்ப்பாருங்க வச்சுன்னு. நான் வந்து செட்டில் எல்லாமே நடிச்சுட்டு இருப்போம், சீனெல்லாம் நான் வந்து எப்பயுமே தனியாக ஃபோன் ஓடின்னு இருப்பேன். என்ன பண்ணுவேன்னா போயிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பேன். அப்போது நான் வந்து ஜனா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அண்ணன் கூட சேர்த்துனு கூட தெரியும், நிறைய வாடி ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன். அப்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தனாலே அவர் ஃபஸ்ட்டு மேட்ட ஃபோன் வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குறார், பார்த்துட்டு என்னையா நீ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற பரவாயில்ல ஆத்மா வசமாக என்கிட்ட டேனி ஃப்ரேம்ல வந்தால் சூப்பராக நடிப்பான் நடிவோ நல்ல நாளை சார் அவனுக்கு நான் ஆர்வம் நடி சண்டை போட்டுனப்ப நிறைய விஷயத்துக்குலாம். அப்போது ஜனாசி சொல்லுவாரு உன்னை ஆர்வம் அவ்வளோ நல்லா சொல்லணும் பாரு செம்ம டேலண்டடாக மேனி நிறைய கதைலாம் எழுதுவியான் நிறைய டேலண்ட்னாரு பரவாயில்லையா. இந்த ஃபோட்டோ டெத்தப்போ தான் லாஸ்ட் தான் ஃபோட்டோ பார்த்தேன் நான். அவர் நான் சொன்னேன் சார் ரொம்ப நேரம் ஃபோட்டோ பார்க்குறீங்களே நம்ம வாட்ஸ்அப் அனுப்புகிற நம்பர் கொடுங்க அப்படின்னு போது, ஆனால் போயா இந்த ஆக்டருக்கு தான் நம்பர் கொடுக்க மாட்டேன், அவங்க வந்து நம்ம ஃபோன் அடிக்கலாம் ஏன் அடிக்கலான்னு கேட்பானுங்க, அதனால் கொடுக்கறது இல்லை அதை ஒன்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் குழந்தை கழிச்சு வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அமிச்சேன், அமிச்சுட்டு எவ்வளோ மெசேஜ் அமிச்சுனா ஒன்று வரையும் பிளே வரலாங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ அனுப்ப மட்டும் ஒரு தம்ஸ் அப் தம்ச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல. நமக்கு இந்த ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அவர்கிட்ட எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு 40 நாள் தான் அவர்கிட்ட ஷூட் பண்ணியிருப்பேன் நான், ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் அவர்கிட்ட. விஷ் பண்ணாருங்க என்னை ரசித்தார், நல்லா பண்ணுறாரு நீ அப்படி சொல்லிட்டு நிறைய ரசித்தார். எனக்கு ரொம்ப மதி டைரக்ட் அசிடாட்ட மதி இருப்பான் கூட மதி அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாண்ணா நீ என்ன டேடி நான் பண்ணேன் உன்னை பற்றி ஜனாச சொல்லினே இருக்காருண்ணே நீ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லு என்னென்ன பண்ண அப்படிக்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடுத்த படம் நடிக்க போகிறோம் வாய்ப்புடுவாங்கன்னா இல்லை ஒரு மனுஷன் ஒரு ப்ரெசன்ஸில் என்ன அட்லாஸ்ட் அவரோட டேரக்டர் நான் அவர் நடிகர்னு போயிட போகிறோம். பட் இருந்தாலும் என்னையே கூப்பிட்டு வாய்த்திருக்காரு, நீ நல்லா இருக்கடா அந்த ஃப்ரேமில் இந்த சீனை நீ பண்ண நீ ஒன்று துத்துன ஏதோ பண்ணுறா நீ நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னார். ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா என் கூட இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் சினிமாவில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வாழ்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் யாரும் வாழ்த்துறது இல்லை, ஒரு சில மனிதர்லாம் வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜனாசரன் வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டில் நெக்ஸ்ட்டாக ஆலிமணி அண்ணா, நெக்ஸ்ட் நான் ஜனாசரோட டெத்துக்கு போகும்போது ஆலிமணி அண்ணன் பார்க்கும்போது தான் எனக்கு ஜனாசரனே அவர் தான் வந்துனே இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ ஜனாசர் கிட்ட அந்த பணியை வந்து ஆலிமணி அண்ணா பண்ணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பேசுவார்கள் Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். டேனி, நான் அழுவே கூடாதுன்னு தான் இப்படி ஆக்கி வச்சிட்டோம். ஏன்னா ஜனா சார்ன்றவர் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர். நாளைக்கு நான் அகைன் சேதன கூட ஒரு படம் பண்ணலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட அவருக்கு நிறைய படம் பண்ணலாம், நிறைய டேரக்டர்ஸ் கூட நிறைய படங்கள் பண்ணலாம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நான் சினிமாவில் கூட இல்லாமல் போகலாம், லைஃப்லையும் கூட இல்லாமல் போகலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்ப்போம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒழுங்காக பண்ணியிருக்குமான்னா, ஜனா சார் படம் பண்ணிட்டேன், எனக்கு அது பெரிய சக்ஸஸ். ஏன்னா அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய, அவ்வளோ சீக்கிரம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு பாக்கியம் தான் அது. ஒரு பெரிய கொள்கை கோட்பாடோடு இருக்கிறவர், ஆனால் அவரை விட ஒரு கலாய்க்கிறதுக்கு ஒரு ஒரு நெக்கல் பிடிச்சவங்க யாருமே கிடையவே கிடையாது. நான் பார்த்தது அந்த மாதிரியான ஒரு கிண்டல் பண்ணுவார், மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இது இப்போ ஒரு ஸ்டேஜுக்காக ஒரு இல்லாத மனிதரை வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுனால அவர் அவ்வளோ உண்மையாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு, அவ்வளோ உண்மையாக எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. டே திலக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் எனக்கு அப்பப்போ கூப்பிடுறது இப்போ மிஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து வெற்றி படமா இல்லையான்றதுல, இது ஜனா சார் படம், இது கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையும் போய் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி, ஆலயமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களுடைய எனக்கு ஜனா சார் ஒரு 3 வருஷமாக தெரியாது, உங்கள் சேதனம் மூலமாக தான் எனக்கு தெரியும். ஆலயமணின்றவங்களாம் இவங்க சினிமா கேரியர் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தவங்க. அவருக்கு கடவுள் இன்னும் நிறைய பலத்தை கொடுக்கட்டும், இந்த படம் நல்லபடியாக வரும். அண்ட் இமான் சார், உங்கள் கூட அகைன் அண்ட் அகைன் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு பிருத்வி அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஜனா சார் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும், அவர் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு பழகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸான ஒரு டெக்னீஷியன் தான் நினச்சிட்டு போனேன், பயந்து பயந்து நடித்தேன். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் அதை உடச்சி வச்சிட்டாரு. ப்ளஸ் இங்கே நடித்தவங்க எல்லாருமே ஹீரோவாக தனியாக நடித்தவங்க. ஸோ யாருக்குமே அந்த இடத்துல எனக்கு கம்மியாக உனக்கு ஜாஸ்தியாக அந்த ஈகோ எதுவுமே எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆரம்பகுமார் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பெரிய நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்டு ரமேஷ் கண்ணா சார் வந்து பேசும்போது என் பேர் மட்டும் சொன்னார், இவ்வளோ பேர் இருக்கும் போது ஜெயவர்மன் கூட சொன்னார், ஏன்ப்பா காசு கொடுத்துருக்கியாப்பா அப்படின்னு. ஆக்சுவலி கிடையாது, என் பேர் கூட எங்கள் அண்ணன் பேர் வச்சு தான் சொன்னார். ஸோ தேங்க்ஸ் சார் சொன்னதுக்கு. ஸோ நன்றி, இந்த படம் வெற்றி படமாக அமைய ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்.